ஹாய், வெல்கம் டு ராக்ஸ்டார் சிப்ளிங்ஸ். இன்னைக்கு உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு தான் உங்களை நான் வந்து சுத்தி காமிக்க போறேன். இது தமிழ் அகராதி நாள். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இப்போ மங்கள மாதியம் சூப்பரா வச்சாங்களே, இப்போ பாட்டு பாட நிறைய அக்காங்க உட்காந்துட்டு இருக்காங்க. வாங்க இந்த பாட்டை கேட்போம். கேட்டோம். இப்போ நம்ம தமிழ்நாடு கலாச்சாரத்தோட பரதநாட்டியம் தான் நாம இப்ப பார்க்க போறோம். அடுத்து நம்ம தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடுறாங்க, வாங்க கேட்கலாம். தமிழ் தாய் வாழ்த்தை வந்து கேட்டாச்சு. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தோட ஸ்பெஷலே மியூசியம் தான். இப்போ நான் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். அந்த காலத்து திங்ஸும் அப்புறம் அந்த காலத்து கதைகளும் தான் வந்து இருக்க போது. வாங்க அதை பார்த்து நம்ம எதை பண்ணலாம். இந்த சங்கிலி வந்து எதுக்குன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சது நம்ம இருக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வா, இந்த இடத்த பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து மயில் தான், இது வந்து ஒரு மாடு, இது எனக்கு நல்லா தெரியும். இது வந்து அந்த காலத்து ராஜாக்களோட ஃபோட்டோஸு. இது வந்து அந்த காலத்து தூண். இது பார்த்தாச்சா, இது என்னன்னா கோவிலில் இருக்கிற தூண். என்னென்னா வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வந்தவங்களுக்கு வந்து டயர்டாக இருக்குல்ல, இதோ இந்த தூணில் சாஞ்சி ரெஸ்ட்டாக எடுத்துப்பாங்க. நாம் என்ன சாமி கும்பிட்டு இங்கே வந்து உக்காஞ்சி போல கோவிலில் வந்து. அதே மாதிரி தான் இங்கேயும். இவங்க யார் தெரியுமா? ஆ, நம்மளுக்கு ஆர்த்தி சூடி சொல்லி கொடுத்த ஔவையார். எப்படி அழகாக சிலையில் செதுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த காலத்து ராணிங்களாம் இந்த நெட்டு செடி முத்தியானோ அப்புறம் இந்த வளையல் அந்த மாதிரி நகைலாம் போட்டிருப்பாங்க. இதோ வந்து இவர் தான் வந்து நம்ம ஈசன், அதாவது சிவன். ஓகே, இங்கே ஃபோட்டோஸும் அப்புறம் சிலைகள் தான் நிறையா இருக்குது. இது வந்து அந்த காலத்து, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து மெடிசன்ஸ் வந்து இந்த காலத்தில் இருக்குல்ல, இது வந்து அந்த காலத்து மெடிசன்ஸ். ஓகே, ஏதாச்சும் நம்மளுக்கு காயம் இல்லை உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா இதுலேருந்து தான் வந்து நம்மளுக்கு வந்து மருந்து செஞ்சு நம்மளுக்கு வந்து போடுவாங்க. பாருங்களேன், இங்கே ஒருத்தவங்களுக்கு வந்து மருந்து போட்டுருக்காங்க. அதே மாதிரி தான் இதுவும், இப்போ வந்து ஒரு போரில் வந்து நல்லா அடி வாங்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது போடுவாங்க. இது வந்து அவங்களோட ஆயுதங்கள். இதுதான் யானைப்படை, குதிரைப்படை, மனிதன் படை, இந்த மாதிரி நிறைய படைகள் இருக்குது. அது தான் இது ஒன்றுமோ, சரி அதோட சேர்த்து தான் இது. இது வந்து கத்தி சண்டை. இது ராஜா. இதோ இதுதான் விவசாயி. நம்மளுக்காக வந்து சேத்துல கால் வச்சு பண்ணுறாங்க. அவங்க சேத்துல கால் வைக்கிறதுனால தான் நம்மளால் சாப்பாடு கை வைக்க முடியுது. ஆனால் நாம் என்னென்னா வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க, சரி பரவாயில்லன்னு சோத்தை வந்து வீணாக்கிட்டே இருக்கோம். இந்த மாதிரி நம்ம இனிமேல் அதை பண்ணக்கூடாது. இவங்க தான் அம்மன் காலின்னு நினைக்கிறேன். கையில் சூழலாம் வச்சுருக்காங்க. இவங்க தான் வந்து நம்மளுக்கு விவசாயம் பண்ணுறாங்களே, அவங்க ரெடியாக இருக்காங்க. இவங்க யார் தெரியுமா? மீன் பிடிக்கிறவங்க. என்னன்னா நம்ம மீன் வறுத்து சாப்பிட்றோம்ல, அதுக்காக தான் இவங்க எடுக்கிறாங்க. வாவ், மண்பானை எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க. இதோ இது என்னன்னு தெரியுதா? அந்த காலத்தில் வந்து ஸ்கூல் இப்படி தான் இருக்கும், இது வந்து குருகுலம். ஓகே, நம்ம வேறு இதுக்கு போகலாம். வாவ், இங்கே ஒரு அழகான நடராஜன் செல்லை இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. சரி நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். இவங்க யார் தெரியுதா? இவங்க தான் மீனாட்சி. ஓகே, வாவ், ஒரு அழகான வீடு, ஒரு அழகான பாட்டி தாத்தா வந்து இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓ பாருங்க, இந்த சிலை எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு.
அந்த காலத்தில் வந்து மிக்ஸி கிரைண்டர் அந்த மாதிரிலாம் இல்லை, அதனால வந்து இப்படி செய்வாங்க. ஓகேயா? வாவ், எப்படி அழகாக பண்ணுறாங்க. ஆனால் இப்போலாம் டெக்னாலஜி வந்துருச்சு, மிக்ஸி கிரைண்டரு எல்லாம் வந்துருச்சு. இப்போல்லாம் இதெல்லாம் பார்க்குறது ரொம்ப ரேரு. இதோ இதெல்லாம் கிராமத்தில் தான் பார்க்க முடியுது. எனக்கு அந்த காலத்தில் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். இது பாருங்க, இது களிமண்ணால் கிளாஸு தட்டு அந்த மாதிரிலாம் செஞ்சுருக்காங்க. இது வந்து களிமண்ணால் அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. பாருங்க, மிருகங்க, அப்புறம் பறவை, வாத்து, இதோ மாடு, எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இது அந்த காலத்துக்கு முன்னாடி இந்த கற்கள் இதெல்லாம் கீழடியிலேருந்து கழித்து நம்ம கண் பார்வைக்காக வச்சுருக்காங்க. வாவ், அந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் கல் இருந்துச்சுன்னா நம்ப கூட முடியல. வாவ், சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. இதெல்லாம் 2600 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கற்கள் பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. தெருக்கூத்துக்கு இந்த மாதிரி பொருட்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். இங்கே இருக்கிற சிலைகள்லாம் ஒவ்வொரு கதைகளை சொல்லும். இதோ பாருங்க, ஒரு கழுக்குக்காக ஒரு ராஜா அவரோட அவரோட சிதையே கட் பண்ணி கொடுத்த ராஜா இவர், அவருக்காக இந்த சிலையை வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு ராஜாவோட ஃபோட்டோ. இது வந்து ஒரு கோட்டையை குட்டியாக கட்டியிருக்காங்க. இது வந்து முல்லைக்கு தேர் கொடுத்த ராஜா. அதனால் வந்து ஒரு முள்ளுச்செடி வளர்ணுன்னு அவரோட வண்டியை கொடுத்துருக்காரு. இது வந்து ஒரு குட்டி பையன்கிட்ட நீ வெற்றிபடியாக வந்து போருக்கு போகணும்னு அவங்க அம்மா அனுப்பிச்சி விட்றாங்க. இது வந்து ஒரு நாடு, நடுவில் தான் வந்து ஒரு கோட்டை இருக்குது. இது வந்து ஒரு ராஜா வந்து நெஞ்சலையும் அம்பு குத்திருக்காரு. இது வந்து சண்டை போடுற மாதிரி ஒரு சிலை வச்சுருக்காங்க. இது வந்து தன் பையன் வந்து முதுகில் அம்பு வாங்கியிருக்கானே, நெஞ்சில் அம்பு வாங்கியிருக்கானே அப்படின்னு பார்க்குறாங்க. இதுவும் இந்த பிக்சர் பாருங்கள், இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப அபூர்வம். இதோ வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல அந்த தூண், இது வந்து நம்ம தஞ்சை பெரிய கோவில், நம்ம ராஜராஜ சோழன் கட்டின தஞ்சை பெரிய கோவில். இதெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த ஊருக்கு போகும்போது அந்த தஞ்சை பெரிய கோவிலை பார்த்தோம்ல, அந்த வீடியோ வந்து நான் பார்த்துட்டு வந்துருங்க. இது வந்து மகாபலிபுரம். ஓகே, இங்கே வந்து நிறையா பிக்சர்ஸ் அண்டு சிலைகள்லாம் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க. பாய்.